आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमो नमः। உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் வாராந்திர ராசி பலன்கள் மே 15 முதல் 21 வரை உண்டான நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கிய கிரக நிலவரங்கள் மாற்றத்தை சந்திக்கின்றன. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 15 அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று ரிஷப ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில உச்ச பலத்தோடு இருக்கிற சூரியன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 17 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்து கும்பராசியில் இருக்கிறவர் வந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே மீன ராசியில குரு பகவான் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்கள் இருக்காங்க, அவளோடு சேர்ந்து செவ்வாயும் சேர்கிறார். இந்த பெயர்ச்சியானது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குருவும் செவ்வாயும் ஒரே ராசியில வர்றது வந்து குரு மங்கள யோகம். இது பலருக்கு யோகத்தை தரும், சிலருக்கு சுப செலவுகளை தரும். அது யாரா இருக்குன்னு அப்புறமா பார்ப்போம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பத்தில் மீன ராசிக்கு இருக்கு, அதுக்கப்புறம் மேஷ ராசிக்கு, அதன் பிறகு ரிஷபம், அதன் பிறகு மிதுனம். இந்த வாரத்தில் இவா 4 பேரும் தான் சந்திராஷ்டமத்தை பார்க்க போறா. இதுல மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஆரம்பிச்சிடுது, 14 விடியற்காலை ஆரம்பிச்சு விட்டது, ஆரம்பித்து விட்டது. 4:30 ஆரம்பித்து 16 காலை 8:21 வரை, திங்கக்கிழமை காத்தால 8:21 வரைக்கும் மீனராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 16 திங்கட்கிழமை காலை 8:21 மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி, புதன்கிழமை காலை 8:09 வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது 18 காலை. 18 காலை 8:09 சந்திரன் தனுசு ராசிக்குள்ள பயிற்சி ஆவாரு, அதனால ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. ரிஷப ராசிக்கு 18 காலை 8:09 ஆரம்பிச்சதுன்னா, 20 காலை 8:45 வரை ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். 20 காலை 8:45 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி, 22 பகல் 11:12 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகள் இடம்பெறுகின்றன. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிந்தவரை உங்களுடைய பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அவமானத்தை சந்திச்சுக்காதீங்க. பண இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் களவு போவதற்கோ அல்லது ரிப்பேர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அந்த 2 கழிச்சு பார்த்தீங்கன்னா, மீண்டும் அந்த ரிப்பேர் ஆன பொருள் தானாக கூட ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு சாதகமான பலன்கள் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த வாரத்திற்கு உண்டான உங்கள் ராசிகளுக்கான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த கடக ராசி நண்பர்களுக்கு, இந்த வாரம் உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் உங்க 4, 5, 6 மற்றும் 7 இடங்களில் சஞ்சரிக்கின்ற நாட்கள் இந்த வாரம் முழுவதும். 7 இடத்திலும் 6 இடத்திலும் இருக்கும் பொழுது உங்களுக்கு சில நன்மைகள் நடப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் 4 மற்றும் 5 இடங்களில் இருக்கின்ற நாட்களான 15 முதல் 20 வரை, 18 வரை, 15 முதல் 18 வரை உண்டான நாட்கள் உங்களுக்கு அலைச்சலை மட்டுமல்லாமல் மன உறுத்தலையும் வறுமையையும் ஏற்படுத்தும். வறுமை அப்படின்னா மன வறுமை ஏற்படும். இதில் என்ன மன வறுமை அப்படின்னா, மனசில் ஒரு விதமான விரக்தி ஏற்படும், எதுவும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிக்கு குரு பார்வை இருக்கு, அதனால உடம்புல எந்த தெம்பும் இல்லை, குறைபாடு இருக்காது. அதே சமயம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனோகாரகன் சந்திரன் 4 இருக்கும் பொழுது, 4 கேதுவோடு இருக்கும் பொழுது சூரியனின் பார்வையில் இருப்பார், அதனால உங்களுக்கு சில
மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா அந்த மன வருத்தங்கள் வந்து உங்களை சங்கடப்படுத்தாது, உங்க குடும்பத்தாரை சங்கடப்படுத்தும் விதமான சூழ்நிலைகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் சந்திரனின் பார்வைக்கு கொடுக்கிறாரு, சூரியன் சந்திரனுக்கு பார்வையை கொடுக்கிறாரு. அதனால குடும்பத்தாரின் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், குறிப்பா உங்களின் தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படும். ஆனா ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்பு ஏற்படாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் அரசாங்கத்தின் தடுமாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்கு, அரசாங்கத்தின் தடங்கல்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள், உங்களின் கீழ் பணியாற்றும் சக பணியாளர்கள் சற்று முன்கோபத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார ஆரம்பத்தில் இருக்கு. அதற்கு பிறகு அவர்களிடம் நிதானமாக பேசி சமாதானப்படுத்தினால் பிரச்சனைகள் குறைய துவங்கும். எட்டாம் இடத்த சனி பண வருமானத்தில் தடையை ஏற்படுத்துவார். ஆனால் அதை எதிர்கொள்ளும் திடத்தையும் தைரியத்தையும் குரு பகவான் ராசிக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மனோ திடத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். இப்படி மனோ தைரியத்தை தரக்கூடிய வகையில் குரு பார்வை மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக பண தட்டுப்பாடுகளை களைவதற்கு முயற்சி செய்வீர்கள். அதே சமயம் சந்திரன் உங்க சப்தமஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது, ஆறாம் இடம் ருண ரோகஸ்தானம், அந்த ஆறாம் இடத்து அதிபதியான குரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் சாதகமாக இருப்பதற்கு, தந்தையின் அனுகூலமான போக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி குருமங்கள யோகத்தை 9ஆம் இடத்திலிருந்து ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களின் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பலிதமாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்களுக்கு பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சபலத்தோட பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம். சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் ஏற்படும், வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனின் பார்வை 3ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற காரணத்தினால, சுக்கிரனின் பார்வை 3ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு தந்தையால் உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் தந்தையால் உங்களுக்கு மனு திடத்தை வளர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு, அதனால சில சமயம் உங்களுக்கு தந்தையால் மன வருத்தங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் சொற்கள் உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கு. வார ஆரம்பத்துல சனி செவ்வாய் பார்வை இருக்கு, அதுக்கப்புறம் சனியின் பார்வை. குடும்பத்துல பண தட்டுப்பாடுகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால தேவைக்கு மீறின செலவுகளை குறைக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றம், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனா அதுக்கேத்த மாதிரி பணம் இல்லாததுனால மன வருத்தம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சில சமயம் உங்களின் தேவைகளுக்கு பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்துல சாதகமா இருக்கு. வார கடைசியில எப்போ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த கடக ராசியில பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 5ஆம் இடத்திற்கு குரு மற்றும் சனியின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செயலாற்றல் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. புதனின் பார்வையும் 5ஆம் இடத்துக்கு இருக்கு. 15ஆம் தேதியிலேருந்து சூரியனின் பார்வையும் 5ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே படிக்கின்ற குழந்தைகளின் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. கூட இருக்கிறவங்க, கூட படிக்கின்ற குழந்தைகள், அந்த குழந்தைகள்ல உண்மையா இருக்கிறவங்க கிட்ட மட்டும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. தவறான விஷயங்களை பகிர்வதில் ஆர்வமுடைய சில நபர்களை விலக்குவது நல்லது. அந்த மாதிரி குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு பெற்றோரின் உதவியை நாடுவது சிறப்பை தரும், அல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். இந்த மிதுன கரெக்ஷன், இந்த கடக ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு அஷ்டம சனி நடக்கின்ற காரணத்தினால
முடிந்தவரை அஷ்டம சனி அதிசார சனி நடக்கிறது. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னு கேட்டால் கூடாது, ஆனால் இப்போ பண்ணினா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. ஜனவரி மாதம் 2023க்கு மேலே தான் குடும்பத்தில் குழப்பங்களும் பொய் புரட்டுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா நீங்கள் பொய் பேசுவீங்க, உங்கள் வாழ்க்கை துணை பொய் பேசுவாங்க, அந்த பொய்யினால் சில இழப்புகளை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு, பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால சிலருக்கு வேலை இழப்பதற்கும் ஏற்பாடுகள் வாய்ப்பு இருக்கு, வேலை இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு திருமண விஷயத்தை நிச்சயிப்பது தவிர்ப்பது நல்லது. வேலை கிடைக்கிறதுல கஷ்டம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் முயற்சியை கைவிடாமல் இருக்க முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். கடின உழைப்பு தேவைப்படும் மாதமாக வாரமாக இது இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளினால் சில குழப்பங்களை அடுத்தவர்களின் விஷயத்தில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அவமரியாதையும் அவப்பெயரும் ஏற்பட்டு பண வரவில் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால பேசக்கூடிய வார்த்தைகள்ல உண்மை இருந்தால் மட்டுமே தான் நீங்க பேசணும். கொஞ்சம் பொய் கலந்தா கூட இல்லை உங்க கற்பனையை கலந்து பேசினா கூட அதனால நெகட்டிவ் எஃபெக்ட் ரிட்டாலியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடக ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பொய் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள் தசமஸ்தானத்துக்கு சுக்கரன் சம்பந்தப்பட்ட சூரியன் மட்டும்தான் அங்கே இருக்காரு. அதனால அரசாங்கத்தின் தடங்கல்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால சில இழப்புகள் ஏற்பட்டாலும் லாபத்திற்கு குறைவு இருக்காது. குறிப்பாக டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க, டெக்னீஷியன்ஸ், பிஆர்ஓ போன்ற தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கலைத்துறை நண்பர்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்கள் வார்த்தைகளால் தேவையற்ற குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த கடகராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு பூமியினால் லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதன் வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. அதனால உங்களுக்கு பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படும். அதே சமயம் இந்த வாரத்தில் பூமி தொடர்பான முதலீடுகளும் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, உங்க ராசிநாதன் சந்திரன் அந்த ராசிநாதனை தலையில் சூடிக்கொண்டிருக்கும் சிவபெருமான் வழிபாட்டை செய்வது சிறப்பு. லிங்காஷ்டகம் சொல்லி தினமும் அவரை வழிபட்டு வர ருத்ரம் சமக்கம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லிட்டு வாங்க. ருத்ரமும் ஸ்ரீருத்ரமும் சமக்கமும் தெரியாதவர்கள் தவறான வார்த்தை பிரயோகங்களை சொல்லிவிடாதீர்கள். என எந்த மந்திரத்தை தப்பா சொன்னா கூட தப்பு இல்லை, ஓரளவுக்கு பிராயசித்தை தெரிவிக்கலாம். ஆனா ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமானை எப்படி அழைப்பது அப்படிங்கிறது, சமக்கம் அப்படிங்கிறது வந்து அந்த அழைத்தவுடன் நமது தியானத்திற்கு நமது தவத்திற்கு மெச்சி நமக்கு முன் பிரத்யட்சமாக வருகின்ற அந்த சிவபெருமானிடம் என்ன கேட்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மந்திரம் தான். இந்த 2 மந்திரங்களை கொடுத்ததே சிவபெருமான் தான். தேவர்களுக்கும் சனகாதி முனிவர்களுக்கும் கொடுத்த மந்திரம் இது. இதில் வரக்கூடிய இந்த ஸ்ரீருத்ரத்தில் வரக்கூடிய ஓம் நம சிவாய அதுதான் சென்டர் பார்ட் ஆஃப் வேதம். அந்த மந்திரத்தை, அந்த ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள், சங்கடங்கள், சனி பாதிப்புகள் குறைவதற்கும் விலகுவதற்கும் உண்டான அரணாக அந்த சர்வேஸ்வரனே இருந்து உங்களை காத்து ரட்சிப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ